இன்றைக்கு நாம் எசேக்கியேல் 41 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் 1000 வருடம் அரசாட்சியின் போது காணப்படும் எருசலேம் தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் பிரத்யேகமான இடத்தையும் குறித்து விளக்குகிறார். முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட குத்துவிளக்கும் சமூக தப்பங்களும் இங்கு காணப்படவில்லை. அதே போல சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இங்கு காணப்படவில்லை. இப்பொழுது இந்த அதிகாரத்தை தியானிப்போம். ஆலயத்தை மாளிகை என்று அழைக்கிறார். ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் காணப்பட்டன. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவே மரத்தினால் செய்யப்பட்ட வாசனை பீடம் இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் 3 அடுக்குகளாக ஒவ்வொரு அடுக்கிலும் 30 அறை வீடுகள் காணப்பட்டன. இதை சுற்றுக்கட்டு என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழைக்கிறார். எல்லா அறைகளிலும் இடுக்கமான ஜன்னல்கள் காணப்பட்டன. சுற்றுக்கட்டுக்கு உரிய வாசல் நடை 1 தெற்கு பக்கமும் மற்றொன்று வடக்கு பக்கமும் காணப்பட்டது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. ஆலயத்திற்கு மேற்கே பிரத்யேகமான ஒரு இடம் காணப்பட்டது. இதன் பயன்பாட்டை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறிப்பிடவில்லை. பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு ஒரு வாசலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு ஒரு வாசலும் காணப்பட்டது. ஒவ்வொரு வாசலுக்கும் 2 மடக்கு கதவுகள் இருந்தது. ஆலயத்து வாசலிலும் சுவர்களிலும் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரீச்ச மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பேரீச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இத்துடன் அதிகாரம் 41 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.